ஹலோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லவ்விங் கிரீட்டிங்ஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கும் ஒரு முக்கியமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Oh, even today Lord gave me a special word. I want to share it with you all. மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனம். Matthew chapter 17 and verse 20. இந்த வசனம் ஒரு பெரிய வசனம். நான் அதுல ரெண்டு லைனை நான் சுருக்கி வாசிக்கிறேன். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அதுக்கு முன்னாடி கடுகு விதை இளவணி வருது, நான் அதை கட் பண்ணிட்டேன். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. If you have faith, then nothing is impossible for you. கர்த்தர் இன்று நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, God is speaking this word to us. பா, உனக்கு விசுவாசம் இருக்காப்பா? Do you have faith? உனக்கு விசுவாசம் இருந்தா உன்னால முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. Then there is nothing impossible with you. Hallelujah. 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 நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். We all know about this. Oh, with man it is impossible, but with God it is possible. ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிறார், But here God is saying to us, நீங்கள் சாரி விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், உங்களால நம்ப முடியுமானால், if you can believe, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. Then there is nothing impossible with you. இன்னைக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, whatever the situation is today, விசுவாசிங்க, believe, நம்புங்க, just have hope on him. பாஸ்டர் போங்க, பாஸ்டர் எத்தனையோ செய்தி நாங்க இப்படிலாம் கேட்டுட்டோம், நாங்க கேட்காத செய்தியா விசுவாசத்தை குறிச்சு? Pastor, we have heard so many messages about this, about faith. சும்மா உன விசுவாசம் விசுவாசம் நம்பிங்க, அது என்ன விசுவாசம்? So you are often saying about faith. What a kind of faith it is then? ஒரு சம்பவத்தை பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Let me share an incident from Bible and I want to pray for you all. லூக்கா 18 அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Luke chapter 18. இங்க ஒரு விழி இழந்த, பார்வை இழந்த ஒரு குருடர், அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். Here we are reading about a blind man. அந்த அவருக்கு சுகம் கிடைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், When he is receiving the healing, God is saying there, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. Your faith have saved you. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு அந்த விசுவாசம் நம்மை இரட்சிக்க போகிறது. Even today the same faith is going to save us. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. It is going to change even our life too. எப்படி தான் விசுவாசிச்சான்? பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். As Jesus was coming near Jericho, there was a blind man sitting by the road begging. என்ன கண்பானவர்களே, My dear beloved, ஆண்டவர் வருகிற வழியில அவன் இருக்கிறான். He is in the way where Jesus is passing by. Hallelujah. Hallelujah. எப்ப அற்புதம் நடக்கும்? When you can receive the miracle. ஆண்டவர் வருகிற வழியில நம்ம இருக்கணும். If we are in the way of Jesus where he is passing by. அவர் ஒரு வழியில, நம்ம ஒரு வழியில இருந்தா அற்புதம் நடக்காது. If he is in another one way and we are in some other way, then there is no miracle. நீங்க அடுத்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா, you see in Luke chapter 19, சக்கேயு, அவனும் ஆண்டருடைய, அவர் வருகிற வழியில தான் ஓடி போறான். Even Zacchaeus is, he is running in the way where Jesus is coming. அப்ப இயேசு நாதர் வருகிற வழி. So where Jesus is coming, the way. அவரே வழிதான். He is the way for us. அவர் இருக்கிற இடம், அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கணும். Oh, the place where he passed by and we have to be in that same place. வசனம் சொல்லுகிறது, the verse is saying, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், oh, the time where you can see the Lord. அவர் சமீபமாய் இருக்கையில், and when he is very near to you. Hallelujah. 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 அவரை கண்டடையத்தக்க சமயத்தில், அவர் வருகிற வழியில, wherever the way he comes, அதிகாலையில தேடுவோம். And in the early morning let us seek him. வசனம் சொல்லுகிறது, அவரை கண்டடைவார்கள். The verse says they will see him. நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர் சமூகத்துக்கு போவோம். In your crushed heart when you go to the presence of the Lord, and when he is very near to us. Hallelujah. 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 கவனிங்க, அவர் நடக்கிற வழியில வருகிறார். So the blind man, he is coming in the way.
He is sitting in the way. அவர் இருக்கிற வழிக்கு நம்ம வந்தாலே நம்ம வாழ்க்கையில சேஞ்ச் வந்துரும். If we are in the way of Jesus is passing by, then there is a change for us. எத்தனையோ வருஷமா அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். So many years he would have been in that begging business. இயேசு நடக்கிற வழியில வந்தாலே, but when he is in the way where Jesus is passing வந்துரும். By, and there is a change. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு உங்க லைஃப்ல மாற்றம் வருது. Today there is a change in it, but your life. இத கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயே மாற்றம் வருது. Those who hear us the word of the Lord today. அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? Do you know what kind of ஒரு change? ஒரு விழி இழந்தவன் மறுபடியும் அந்த பார்வையை பெறும்போது இது எவ்வளவு பெரிய மாற்றம்? A blind man when he is receiving his eyesight again, how happy he would be. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகிறார். Change is going to come in our life. Hallelujah. 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 நாம என்ன செய்ய பண்றா? What he is doing? ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். Now he is inquiring about the people who are just walking here and there, and he was announced that Jesus is passing by. கவனிங்க. Listen. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி before the miraculous happens, இயேசுவை குறித்து கேள்விப்படணும். We have to receive the announcement about Jesus. சில நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம் அற்புதம் நடக்கல. Sometimes we are praying no miracle. முறுமுறுக்க ஆரம்பிச்சிரோம். We start to grumble. ஆனா இவன் அப்படி இல்ல. But he is not like that. நிறைய ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான். Oh, he is having a vast knowledge about Jesus. எந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சிருக்கோமோ how much ever we know about Jesus, அந்த அளவுக்கு faith இருக்கும். And that much level our faith. விசுவாசம் இயேசுவை கேள்விப்படுகிறதுனால வரும். Oh, the faith will come only when you are knowing about Jesus. Hallelujah. Hallelujah. நடக்கலையா? There is no miracle for Bible-ல you. ஓடுங்க. Run in the word of God. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தில் நான் ஓடுகிறேன். சங்கீதம் 119:32 சங்கீதத்தில். David is saying in 119:32. Verse 32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். When you just open my heart, I will run into the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க அப்படி நிரப்பப்படுங்களே. When you are being filled with the word of the Lord. நான் சொல்றேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். I see the miracle will happen to you. Hallelujah. உங்க விசுவாசம் அதிகரிக்கும். Your faith will increase. ஆண்டவரே நீர் அவருக்கு செய்து எனக்கு நிச்சயம் செய்வீர். Lord, you did for this man and you will certainly do it for me too. Hallelujah. Hallelujah. நீங்க முன்னடப்பவர்கள் 18 வசனத்துல 37 வசனத்துல அவன் சொல்லுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். Now he is calling upon Jesus, son of David, have mercy on me. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். Now the people who are just walking before, they are shouting not to shout. Hallelujah. Hallelujah. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். Again he is calling more loudly. Even if the people are threatening him. ஒரு காரியம் தெரிஞ்சிக்கணும். One thing you should know. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். I often say this. எப்பள அற்புதம் நடக்க போகிறதோ. Whenever the miracle is going to happen. நீங்க ஜெபம் பண்ணும்போது எதிர்ப்பு வரும். When you pray, there will be some opposition. அந்த எதிர்ப்பு வந்துச்சுனா தெரிஞ்சிக்கணும் அற்புதம் ரொம்ப கிட்ட இருக்குன்னு அர்த்தம். When the opposition is coming, you should know then the miracle is very near to us. Hallelujah. Hallelujah. இன்னும் எத்தனை நிறைய பேர் பேசுறாங்க எப்பா? Now so many people are speaking. பிச்சை எடுப்பாள் அமைதியா இருப்பா. Against this man, but everyone is threatening him to be quiet. இயேசுவை குறித்தவன் அறிந்ததினால நிறைய கேள்விப்பட்டிருந்ததினால because he is just receiving many information about Jesus. விசுவாசம் அசைக்கப்படவில்லை. His faith is not been shaken. Hallelujah. 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 விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போறீங்களா? Are you so weary in your faith? எவ்வளவு ஜெபிச்சு பார்த்து நடக்கலன்னு சோர்ந்து போறீங்களா? So many times I prayed, pastor, nothing is happening. Are you so sad about that? நீங்க இன்னும் கர்த்தருடைய வார்த்தையால நிரப்பப்படல. Oh, then the reason is you are not being filled with the word of the Lord. அறிந்து கொள்ளவில்லை. And you are not being known who Jesus is. வேதாகமத்துல ஓடுங்க. Run in the Bible. அவருடைய வார்த்தையால நிரப்பப்படுங்க. Just be filled with the word of the Lord. ஆண்டவர் நீங்க என்னிலே என் வார்த்தை உங்களில நிலைச்சிருந்தா நீ கேக்குறது எல்லாம் கொடுத்துருவோம்பா. And Jesus is saying when you are inside me and my word is inside you and whatever you ask I will just give it to you and provide you. This is the secret. இதுதான் ரகசியம். This is the secret. என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் நீங்க கர்த்தரை கூப்பிட்டே இருந்தீங்கன்னா அது கர்த்தர் அசைக்கும். How many oppositions may come, you are just calling upon Jesus, that will shake. எதிர்ப்பு வரும்போது இன்னும் ஜெபிச்சு பாருங்க. When the opposition is coming, just pray more. சூழ்நிலை ஹார்டர் ஆகும்போது இன்னும் ஹார்டா ஜெபம் பண்ணுங்க. If the situation is going worse, just pray more. Hallelujah. Hallelujah. Pastor,
அதுதான் கஷ்டமா இருக்கு. Pastor, that is very tough for us. நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். You pray. கர்த்தர் உங்களுக்காக வருவார். And God will come for you. கர்த்தர் இறங்கி வருவார். God will come down for you. போயிட்டு இருந்த கர்த்தர் அங்க நிக்கிறார். The one who just passed by is standing over there. Hallelujah. Hallelujah. கொண்டு வாங்க பா என்கிட்ட. Oh, bring him near to me. அந்த விசுவாசம் நம்மை கர்த்தரிடத்துல சேர்க்கும். That faith will drag you towards அவரோட இணைக்கும். And that will join with Jesus. Hallelujah. Hallelujah. இயேசுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவோம். You will be close to Jesus Christ. எப்பன அந்த விசுவாசம் வரும்போது. When you have faith. ஹார்டர் ப்ராப்ளம் வரும்போது ஹார்டர் கத்தி பாருங்க. Oh, if there is a problem is so hard for you, then just call him in a hard way. Hallelujah. Hallelujah. 41 வசனம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நான் படிக்கிறேன். Verse 41 is so strange. Let's நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். Now he is asking what I should do to you. என்னங்க இது அர்த்தம்? What is the reason here? அவன் பார்வையில இருந்து இயேசுவே இறங்கன்றான். Now he is calling Jesus and asking for the mercy. இதுல ரெண்டு காரியம் இருக்கு. Two things are here. ஒண்ணு, அவன் விசுவாசத்தை எல்லாருக்கும் கர்த்தர் காட்டும்படி செய்கிறார். One thing, Jesus wants to show his face to everyone. இப்போ ஒரு வழியில வெளியில இருந்த ஒரு பிச்சைக்காரர், எனக்கு கொடுங்க, எனக்கு இறங்குங்க, இறங்குங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அவருக்கு காசு தான் கொடுப்போம். So if a beggar is asking for a mercy to us, what we will do? We will give some money to him. ஆண்டவர் என்ன எண்ணத்துல அவன் கூப்பிடுறான்னு தெரியும். Now Jesus knows everything. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி அவன் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும் என்று விரும்புகிறார். So before everyone, Jesus wants to show his face. சில நேரத்துல எல்லாருக்கும் முன்னாடி நீங்க அறிக்கையிட வேண்டிய சூழ்நிலை வரும். Sometimes before everyone, இயேசு எனக்கு செய்வார். There will be a situation you have to confess. அவன் சொல்லுகிறான், Jesus will do for me. நான் பார்வை அடையணும். And he is replying, Lord, I want to see. இன்னொரு காரியம் ஏன் அப்படி இயேசுப்பா கேக்குறாரு? Another thing, why God is asking in that way? விசுவாசம் கர்த்தர் ரொம்ப அசைச்சிட்டு. The faith inside this blind man. எப்ப பார்வைக்கு மேல உனக்கு ஏதாவது வேணுமா? Oh, do you want more than the eyesight? இல்ல இல்ல, எனக்கு பார்வை இருந்தா போதும். He is saying, no Lord, let me see. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying here, நீ பார்வை அடைவாயாக. 42 வசனம், விசுவாசம் நிறைச்சிட்டது. Amen. You will see and the faith has saved you. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord is saying to you, நான் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன். I have come to save you. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? Do you have that kind of faith? மகனே, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? Do you have that kind of faith? எத்தனை சூழ்நிலை வந்தாலும் என்ன கூப்பிட முடியுதா உன்னால? Whatever the situation you are going into, can you able to call me? உறுதியாய் கூப்பிட முடிகிறதா? Yes, can you able to call me? சந்தேகத்துக்கு இடையிலாம என்ன கூப்பிட முடியுதா? Without any doubt, can you able to call me? இப்போ கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். Right now God can do the miracle. இப்போ கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றுவார். Right now God can change the situation. நாளைக்கு இல்ல, இல்ல. Not tomorrow. இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்வார். Right now he can do it. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe him? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? Do you believe him truly? எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். God will do great things. அவருடைய வசனத்தால நிரப்பப்படுங்க. Be filled with the word of the Lord. அந்த வசனத்தால நிரம்பி நிரம்பி அதுல ஓடுங்க, விசாலத்துல ஓடுங்க. Just run, be filled with the word of the Lord. Just run in the word of the Lord. நீங்க கேக்குற காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். Whatever thing you ask, God will do the miracle for you. Amen. Amen. Hallelujah. 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 எத்தனை பேர் விசுவாசமா ஜெபிக்க ஆயத்தம்? How many people you are ready to pray in the faith? இப்போ நீங்க ஜெபிக்க ஆயத்தமா? Are you ready to pray? இப்போ உங்களுக்கு புது அபிஷேகத்தை தருவார். Right now he will give you a new anointing. இப்போ குழந்தை செல்வத்தை தருவார். Right now he will bless you with திருமண தடையை மாற்றி போடுவார். He will change your the marriage back. உங்களால் கூடாதது ஒன்றும் இராது. Nothing will be impossible for you. Hallelujah. Hallelujah. கண்களபடி ஜெபம் பண்ணுவோமே. Can we pray? Hallelujah. Hallelujah. விசுவாசத்தில் இன்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் இன்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்கு. தகப்பனே, அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Yes, Lord. ஆண்டவரே, அப்பா,
இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். Yes master. ஆண்டவரே அப்பா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஒரு விசுவாசம் அப்பா. Yes. இந்த நாளிலே அப்பா நீர் துவக்குகிறதற்காக நன்றி. Amen. ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. நீரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். Yes master. விசுவாசத்தின் வரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காண்பாய். மகிமையை காணட்டும். மகத்துவத்தை காணட்டும். மறித்த காரியங்கள் ஆண்டவரே உயிர் பெற செய்கிற அந்த விசுவாசம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கும்படி இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும். ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா விசுவாச நிலைமைகள் மாறட்டும். மாறட்டும் ஆண்டவரே. எல்லா டவுட்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் மாறட்டும். மாறட்டும். உம்மை நம்ப முடியாத இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். மாறட்டும் அப்பா. தேவன் உதவி செய்வீராக அப்பா. கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ற சொன்ன காரியம். As we were praying, God told me one thing. அநேகர் சோர்ந்து போயிருக்கீங்க விசுவாசத்துல. Many people, you are so weary in the faith. எவ்வளவு நான் ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர். Pastor, I prayed so much faster. நடக்கவே இல்லையே. Nothing is happening. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். But today the Lord is saying to you. இந்த வார்த்தை உனக்காக தான் மகனே. This word is for you, my son. அற்புதம் கிட்ட வந்துடுச்சு. Your miracle is very near to you. ரொம்ப கிட்ட நீ வந்துட்ட. Very near to you. You have come very near to the miracle. இன்னும் கூப்பிடு. Just call more. இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்து. Increase your prayer. விசுவாசத்தை அதிகப்படுத்து. Increase your faith. ஓ அற்புதத்தை நீ பார்ப்பாய். You will see the miracle. Hallelujah. Hallelujah. பெரிய காரியம் செய்வேன். And God is saying I'm going to do great things for you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. நன்றி அப்பா. நன்றி. Amen. பலவீன காரியங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்றார். Amen. Amen. अनेक பலவீனங்கள் மாறுகிறது பார்க்கறோம். Thank you. விசேஷமா முதுகு பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆண்டவர் காண்பிக்கிறாங்க. உங்க இடுப்பு பகுதி ஸ்பைன் பகுதி இந்த ஸ்பைனல் கார்ட்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. Amen. The power of the Lord is coming upon your back position. Yes. God is saying the healing is right now happening. Yes. The healing is happening right now. Yes. In the presence of the Lord. Praise in the God. Presence of the Lord. Praise there God. Is a great deliverance. Oh, happening. Thank you. Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆமென். ஒரு பெரிய விடுதலை. ஆமென். பேக் பெயின் அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற எல்லா டிஸ்க்லயே கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஓ தஷங்கரப கண்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது நான் பார்க்கறேன். எஸ். விசேஷமாக ஓ திஷிந்தலே வேதரப காந்துன. எஸ். ஓ உங்க கண்களின் மீது தேவ வல்லமை இறங்கிக் கொண்டது. ஆமென். ஓ தாராந்தனை சீக்கிரபி ஷாந்தரே. எஸ். எஸ் லார்ட். Thank you, Daddy. Thank yes, you, Daddy. இன்றைக்கு இந்த பத்திமையை குருடனை பற்றி நம்ம தியானிச்சோம். கர்த்தர் நம்முடைய கண்கள்ல நம்முடைய வல்லமை அனுப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். Thank you, Jesus. அநேகருக்கு கர்த்தருடைய காரியம் மறைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குது எப்படி செய்யணும் தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆவியின் கண்களை தேவன் திறக்கிறார். Thank you, Daddy. மாம்சத்தின் கண்களையும் வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். உங்க கண்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் தேவையில்லாத இருக்கிற அந்த போராட்டம் குழப்பங்கள் அந்த இடத்துல இருந்து விலகுகிறதே தேவன் காண்பிக்கிறார். Yes, Jesus. Thank you. நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. Thank you, Daddy. Thank you. Thank you. Amen. Amen. God bless you. God bless you.